வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஆர்பி சைக்காலஜி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு கொஷின், ஷெல்டன் உடல்வாகு அடிப்படையில் ஆளுமையை எத்தனை வகையாக பிரித்தார்? சரியான விடை, மூன்று வகை. செகண்ட் கொஷின், அறிவார்ந்த உளவியல் கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? சரியான விடை, பியாஜே. தேர்டு கொஸ்டின், ஜெயிக்க முடியாது என கருதி காலில் சுளுக்கு என்று கூறுவது? சரியான விடை, பின்வாங்குதல். ஃபோர்த் கொஸ்டின், மன தூய்மை இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை, பீர்ஸ். ஃபிஃப்த் கொஸ்டின், முழு மனநலம் என்பது எதை அடிப்படையாக கொண்டது? சரியான விடை, அனைத்தும் சரி. முழு மனநலம் என்பது மனவியல், கல்வியல், உளவியல் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. சரியான விடை, அனைத்தும் சரி. சிக்ஸ்த் கொஸ்டின், துலங்கல் வலுப்படுவதை நிறுத்தினால் விளைவது? சரியான விடை, மனமுறிவு. செவன்த் கொஸ்டின், ஒன்றில் குறையிருந்தால் மற்றொன்றில் மனதை செலுத்துவது? சரியான விடை, ஈடு செய்தல். எயித் கொஸ்டின், மன பகுப்பாய்வு சோதனையை உருவாக்கியவர் யார்? மன பகுப்பாய்வு சோதனையை உருவாக்கியவர் யார்? சரியான விடை, சிக்மன் ஃப்ராய்டு. நைன்த் கொஸ்டின், மன சுகாதாரம் அல்லது மன தூய்மை என்பது எதை குறிக்கும்? மன சுகாதாரம் அல்லது மன தூய்மை என்பது எதை குறிக்கும்? சரியான விடை, மனத்தாக்குதலில் இருந்து தப்பித்தல். டென்த் கொஸ்டின், பொருத்தப்பாடு என்பது வாழ்க்கையின் அடிப்படை என்று கூறியவர் யார்? பொருத்தப்பாடு என்பது வாழ்க்கையின் அடிப்படை என்று கூறியவர் யார்? சரியான விடை, ஸ்பென்சர். லெவன்த் கொஸ்டின், சர்க்கரை நோயாளிக்கு இனிப்பு சாப்பிட ஆசை, அதே நேரத்தில் நோயின் கொடுமை அதிகமாகும் என்ற பய உணர்வு இருப்பது எந்த வகை மனப்போராட்டம் ஆகும்? சரியான விடை, அணுகுதல் விலகுதல். டுவெல்த் கொஸ்டின், தன் தவறை பிறர் மீது சுமத்துவது சரியான விடை, இடமாற்ற தற்சார்பு. தேர்டீன்த் கொஸ்டின், மனநலம் என்பது ஒருவனின் ஆளுமையின் நிறைவான இசைவான செயற்பாட்டை குறிப்பதாகும் என்று கூறியவர் யார்? மனநலம் என்பது ஒருவனது ஆளுமையின் நிறைவான இசைவான செயற்பாட்டை குறிப்பதாகும் என்று கூறியவர் யார்? சரியான விடை, ஹேட்ஃபீல்டு. ஃபோர்டீன்த் கொஸ்டின், பிரச்சனைக்குரிய நடத்தைகளை நடத்தை பிரச்சனைகள் என்று கூறியவர் யார்? பிரச்சனைக்குரிய நடத்தைகளை நடத்தை பிரச்சனை என்று கூறியவர் யார்? சரியான விடை, லூடன் ஆகர்சன். ஃபிஃப்டீன்த் கொஸ்டின், மன போராட்டங்களில் இருந்து விடுபட ஒருவர் குழந்தை போல் செயல்படுவது? மன போராட்டங்களில் இருந்து விடுபட ஒருவர் குழந்தை போல் செயல்படுவது? சரியான விடை, பின்னோக்கம். சிக்ஸ்டீன்த் கொஸ்டின், உள இயற்பியல் அல்லது சைக்கோ ஃபிசிக்ஸ் என்ற நூலை எழுதியவர் யார்? உள இயற்பியல் அல்லது சைக்கோ ஃபிசிக்ஸ் என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை, ஜிடி ஃபெச்னர். செவன்டீன்த் கொஸ்டின், முதல் உளவியல் ஆய்வகம் எந்த இடத்தில் தொடங்கப்பட்டது? முதல் உளவியல் ஆய்வகம் எந்த இடத்தில் தொடங்கப்பட்டது? சரியான விடை, லீப்சிக், ஜெர்மனி.
18th question. புள்ளியல் அடிப்படையில் தனிநபர் வேறுபாடுகளை அளவிட்டவர் யார்? புள்ளியல் அடிப்படையில் தனிநபர் வேறுபாடுகளை அளவிட்டவர் யார்? சரியான விடை சர் பிரான்சிஸ் கால்டன். 19th question. வயது வந்தவர்களுக்கான நுண்ணறிவு அளவுகோலை உருவாக்கியவர் யார்? வயது வந்தவர்களுக்கான நுண்ணறிவு அளவுகோலை உருவாக்கியவர் யார்? சரியான விடை வெஸ்லர். க்வெஸ்சன் நம்பர் 20. இது மிகவும் பண்டைய முறை, இங்கு மனமே ஆய்வுக்களமாக விளங்குகிறது. இது மிகவும் பண்டைய முறை, இங்கு மனமே ஆய்வுக்களமாக விளங்குகிறது. இது அகநோக்கு முறை ஆகும். சரியான விடை அகநோக்கு முறை.